நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு வயசான ஞானி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மூணு சீடர்கள் இருந்தாங்க. ஞானி வந்து தன்னோட இறுதி கால நெருங்கிட்டத்தை உணர்ந்துட்டார். அவர் வந்து தன்னோட மூணு சீடர்களையும் கூப்பிட்டு, நான் இன்னும் கொஞ்சங்களாக தான் உயிரோடு இருக்க முடியும், அதனால் உங்களை ஒருத்தருக்காக ஞானம் அடைஞ்சணும், உங்களோட சந்தேகங்களெல்லாம் என்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த சீடர்கள் மூணு பேரும் எப்படியா ஞானம் அடைஞ்சணும்னு தங்களுக்குள்ளே இருந்த சந்தேகங்களாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஞானியும் அவங்க கேள்வி ஒன்றுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் ஒவ்வொரு பதிலேருந்து அவங்களுக்கு பல கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஞானியை பார்க்குறாங்க, கேள்வி ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. இன்னும் ஞானி அவங்கள்ட்ட வந்து, உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறது நல்லா தெரியுது, உங்களோட கேள்வி பெரும்பாலும் இறைவனை பற்றியும் இயற்கை பற்றியும் தான் இருக்குது, இதை இங்கேருந்து என்கிட்ட கேள்விக்கிட்ட தெரிஞ்சுக்கிறதோட நீங்கள் மூணு பேரும் தனித்தனியாக உலகங்க பல்வேறு திசையை நோக்கி போங்க, உங்களுக்கு பல விதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும், முழுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நீங்கள் வரத வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், 6 மாதத்துக்குள்ளே திரும்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாரு. மூணு பேரும் வெவ்வேறு திசை நோக்கி பயணத்தை போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பல அனுபவம் கிடைக்குது. 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு மூணு பேரும் குரு வந்து சேர்றாங்க. குரு வந்து இப்போ மூணு பேர்த்தையும் ஒத்து பார்க்குறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு சீடனை பற்றி கேட்குறாரு, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு. குருவே, இறைவனுக்கு வந்து தனி உருவம் ஒன்றும் கிடையாது, இறைவன் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறான், அவன் இல்லாமல் உருவனும் அசையாது, அவனே எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஞானியோட முதல்ல ஒரு சலனமும் ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டாவது சீடனை பற்றி கேட்குறேன், நீ என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. இன்னும் ரெண்டாவது சீடன் கொஞ்சம் கம்பீரமாக சொல்கிறான், குருவை என் இறைவன் வந்து எல்லாத்துலேயும் உயிராக இருக்கான், நம்மளோட ஆள் மனசாகவும் அவனே தான் இருக்கான், அவனை மனசால் ஆழ்ந்து பிரார்த்தனை செஞ்சோம்னா எல்லா காரியத்தையும் வெற்றியோட செய்யலாம், அவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது மூலம் அவன் துணையை பெறலான்னு சொல்லி அவன் சொல்கிறான். குருவோட முகத்தில் இப்போவும் ஒன்றும் பெருசாக சலனம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மூணாவது சீடனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. இப்போ மூணாவது சீடன் வந்து ரொம்ப அமைதியாகவும் இன்னும் தோற்று போனது மாதிரியும் காணப்பட்டான். அவன் ரொம்ப மெதுவாகவும் அடக்காமும் சொன்னான், குருவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா திசையிலையும் செஞ்சு ஆரஞ்சு பார்த்தேன், கேள்வி தான் அதிகமாகிட்டு போன தடவை பதிலே ஒன்றும் கிடைக்கல, எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்க முடியல, அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி என் தேர்வையை ஒப்புக்கிறேன் நான். என் கைவசம் இருக்கிறது என்னோடய செயல் மட்டும்தான், செயல் உண்டு தான் என்னோடய வாய்ப்புன்னு சொல்லி என்னோடய தேடுதலை நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த மற்ற ரெண்டு சீடர்களும் இவனை பற்றி ரொம்ப கேலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ குருவோட முகத்தில் நல்லா மலர்ச்சி வந்துருச்சு. குரு அந்த மூணாவது சீடனை பார்த்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதாகும், அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, எப்போ நீ வந்து உன்னோட தேடுதலை முடிச்சுக்கிட்டியோ அப்போவே நீ ஞானம் அடைஞ்சிட்ட, நீ தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டார். அதனால் அகத்தை சீரமைக்க எந்த செயலும் உதவாது, புறத்தை செயலால் மட்டும்தான் சீர்படுத்த முடியும், எல்லாமே இறைவனோட வெளிப்பாடு தான், வெளிப்பாட்டை வச்சுக்கிட்டு மூலத்தை அறியறதுங்கிறது ஒரு நாள் நடக்காத காரியம். நன்றி, வணக்கம்.